நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அடுத்த ஓடாச்சேரியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சத்திரத்தடி பிள்ளையார் கோயில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழா கடந்த 6ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜைகள், லட்சுமி ஹோமம், வாஸ்து சாந்தி, பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம்புறப்பாடு நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கலசத்தை சுமந்து வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்வில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சங்கரி நாராயணன், இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் ராணி, தக்கார் தனலட்சுமி, ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் சேசையன் மற்றும் கிராமவாசிகள் உள்ளிட்ட திரளானோர் பங்கேற்றனர். இன்ஸ்பெக்டர் மேடம் அவர்களுக்கு இப்பொழுது கோயில் நிர்வாக